தமிஸ்டர்.com viewers எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சினிமா வயசுல தெரிஞ்சுக்க போற சினிமா இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னணி நடிகைகள்ல இருக்கக்கூடியவங்க ஸ்ரீதிவ்யான்னு சொல்லலாம். இவங்க வருத்தப்படாத வாலிப சங்கம் படம் மூலமா அறிமுகமாகி நிறைய படங்கள் நடிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் முக்கியமா டேரக்டர்ஸ் வந்து இவங்களை கமிட் பண்றதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்ல மட்டும் இல்ல தெலுங்கு, அதாவது அவங்களோட மெயினான இடத்துலயே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்கிறதுனால, ஒரு படத்தை வந்து தமிழ்ல எடுத்து தெலுங்குலயும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நிறைய வசூல் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு தான் இவங்களை கமிட் பண்றாங்க. ஸோ அந்த வகையில ஸ்ரீதிவ்யா பாத்தீங்கன்னா நிறைய அமௌண்ட் வந்து சேலரியா கேட்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம முன்னணி ஹீரோஸ் கூட நடிக்கணும் அப்படின்றது ஸ்ரீதிவ்யாக்கு ஒரு கனவாவே இருந்துட்டு இருக்கான். அந்த வகையில் பெங்களூர் டேஸ் இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா சித்தார்த் சமந்தா தான் ஃபர்ஸ்ட் கமிட் ஆனாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த படத்துல இருந்து சமந்தா விலகிட்டாங்க அப்படின்ற கேள்விப்பட்டோன்னே ஸ்ரீதிவ்யாவை ஒப்பந்தம் பண்ணலாம்னு நினைச்சாங்களாம். இதை கேட்ட ஸ்ரீதிவ்யா வந்து சித்தார்த் கூட நடிக்க போறோம் அப்படின்ற சந்தோஷத்துல எந்த ஒரு விஷயத்தையுமே பேசாம உடனே வந்து கமெண்ட் ஆகி ஒப்பந்தம் சைன் எல்லாம் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த படத்துல இருந்து சித்தார்த்தும் விலகிட்டார் அப்படின்ற நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் இப்ப ஏதோ ஒரு முன்னணி ஹீரோஸ் அதுல நடிக்க போறாரு அப்படின்றது மட்டும் தான் தெரியும். ஆனா சித்தார்த் கூட என்னால டியூட் ஆட முடியல, அவருக்காக தான் வந்து நான் கமிட் ஆனனே அப்படின்ற ஒரு வருத்தத்துல புலம்பிட்டு இருக்காங்களா நம்ம ஸ்ரீதிவ்யா. இப்படி ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. அண்ட் இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து அப்டேட்ல அப்பப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்ஸ்டார்.com தொடர்ந்து பாருங்க.